புவியினது பரப்பில் ஒரு பொருள் 72 நியூட்டன் என்ற எடையை பெற்றுள்ளது. அதாவது புவி பரப்பில் வந்து ஒரு பொருளோட எடை வந்து 72 நியூட்டன். புவியின் ஆரத்தின் பாதிக்கு சமமான உயரத்தில் அதன் மீது செயல்படும் புயிர் புவி செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. அது புவியின் ஆரத்தில் வந்து பாதிக்கு சமமான உயரம், அதாவது ஆரத்தில் பாதி தான் வந்து அதோட உயரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு புயிர் புவி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது உயரத்தை பொறுத்த மாறுபாடு அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து பயன்படுத்தணும். புவி பரப்பில் வந்து 72 நியூட்டன், அது வந்து புவியின் ஆரத்தில் பாதி சமமான உயரத்தில் இருக்குன்னா அப்படின்னா அந்த ஹச்சிங்கிற வந்து ஆர்இ பை டூன்னு போடணும். அதை வச்சு தான் நமக்கு என்னென்னா அந்த விடை எந்த விடை சரியான விடையாக இருக்கும் அப்படின்னு 4 விடை கொடுத்துருக்காங்க. 32 நியூட்டன், 30 நியூட்டன், 24 நியூட்டன், 48 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்க டேட்டாவிலேயே 20 நியூட்டன் தான் இருக்குது. அது சிஜிஎஸ் முறையில் இல்லை, எஸ்ஐ முறையில் தான் இருக்குது. இப்போ விடை எஸ்ஐ முறையில் இருக்கால எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஃபார்முலா தெரிஞ்சாவளோ போதும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஆழத்தை பொறுத்து, அதே மாதிரினா உங்களுக்கு உரத்தை பொறுத்து, குத்தியரத்தை பொறுத்து போது உங்களை அந்தந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வரணும். அடிக்கடி பயன்படுத்தினா நமக்கு என்னென்னா உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு எளிதாக நம்ம அந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். சரி வாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டபிள்யூஎஸ்ங்கிறது வந்து புவி பரப்பில், எம்ஜிஎஸ்ங்கிறது வந்து டபிள்யூங்கிற எம்ஜி தான் போட்டிருக்கோம். இப்போ எஜிஎஸ்ங்கிறது என்ன பரப்புங்கிற எல்லாம் அப்படி கொடுத்துருக்கோம், 70 நியூட்டன். இப்போ டபிள்யூஹெச்ங்கிறது ஹெச் உயரத்தில், ஈக்குவல் எம்ஜி ஹெச்னு குறிச்சிருக்கோம். எம்ஜி சப்ஸ்டியூட் ஹெச், எம்ஜி இன்டு ஹெச் இல்லை அது. ஸோ அப்போ அது ஈக்குவல் டு என்னது, எம் இன்டு ஜிஹெச்ங்கிறது என்னது, ஜி சப்ஸ்டியூட் ஹெச்ங்கும் போது ஜிஎஸ் பை 1+ ஹெச் பை ஆர் ஹோல் ஸ்கேர். இப்போ ஹெச்ங்கிறது என்னது, ஆர்பை டூ கொடுத்துருவாங்க, அந்த ஆர்பை டூ பதிவிடுறோம். இப்போ ஆர்பை டூ பிரதி முழுதுங்களுக்கு உங்களுக்கு கீழே 6, மேலே 1/2 வந்துடுமா. ஸோ அப்போ என்னது, 1+ 1/2 ஹோல் ஸ்கேர் அப்படிங்கிறது 3/2 ஹோல் ஸ்கேர். 3/2 ஹோல் ஸ்கேர்னா 9/4 போட கிடைக்குமா கீழே டினாமேட்டில். அப்போ 72/9/4ங்கும் போது எவ்வளவு, 4 மேலே வந்துடும். அப்போது 9/72 அடிச்சோன்னா மேலே 8, ஏற்கனவே 4 மேலே போனது இருக்குது. அப்போ 8 32 நியூட்டன். ஸோ 32 நியூட்டன் என்பது தான் சரியான விடை. நன்றி.